லைவ் ஸ்டாக் ஃபார்மிங் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் ரமேஷ். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ். இந்த ஹைட்ரோபோனிக்ஸ்னால் என்ன, இதனால் என்ன பயன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹைட்ரோபோனிக்ஸ் எதற்காக நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வறட்சி காலங்களில் கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஹைட்ரோபோனிக்ஸை நம்ம செய்யலாங்க. இதுக்கு கொஞ்சம் அடிப்படை விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும். இதற்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹைட்ரோபோனிக்ஸ் ட்ரே. கண்டிப்பாக ஹைட்ரோபோனிக்ஸ் ட்ரே தாங்க யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் வளர்ச்சியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, அதோடய செட்டப்புக்கு ஸ்டாண்டு செய்யணும். அந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி பைப்பில் செய்யணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடத்திற்கு முன்னாடியே இது ட்ரை பண்ணதுனால நான் வந்து எம்எஸ் பைப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஷேண்டட் கட்டணுங்க சுற்றி வரும். அதாவது டாப்புக்கு வந்து மேலே கண்டிப்பாக ரூஃப் போடணும். ஏன்னா மழை தண்ணி, ரெண்டாவது வெயில் வந்து நேரடியாக இதுக்குள்ளே படக்கூடாது. சுற்றி வரம் வந்துட்டு உங்களுக்கு ஷேர்நெட் கட்டிங்க அப்படின்னா பகுதி சூரிய வெளிச்சம் மட்டும் இதுக்கு போதுமானது. அதே மாதிரி உள்ளே வந்துட்டு ஹியூமிடிட்டி வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகணுங்க. இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பயிர் வந்து வறட்சி ஏற்படும். இப்போ நம்ம ஹைட்ரோபோனிக் செட்டப் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்மளுக்கு அடுத்த தேவை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தண்ணீர் தெளிப்பதற்கு வந்துட்டு ஒரு செல்ஃப் ப்ரைமிங் மோட்டார் வந்துட்டு ஒரு 1/2 HP இருந்தால் போதுமானதுங்க. அதில் வந்துட்டு இப்போ மிஸ்ட் ஃபாக்கர் நாசிலெல்லாம் மாட்டணும். நாசில் மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு, சின்ன ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு, கிட்டத்தட்ட 1000 வரும்னு நினைக்கிறேன், அந்த ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு ஒன்று போடணும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு நீர் தெளிப்பான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மிஸ்ட் ஃபாக்கர், அதாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புகை மாதிரி வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகணுங்க. தண்ணீர் வந்து தண்ணீராகவே விழக்கூடாது, புகை மாதிரி வந்து போகணும். அப்போ தான் வந்துட்டு ஹியூமிடிட்டி கொஞ்சம் ரைஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த செட்டப் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு நலையிறதுக்கு எதுவாக இருக்குங்க. நமக்கு அடுத்த தேவை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த மோட்டருக்கு வந்துட்டு ஒரு டைமர் வந்து கண்டிப்பாக செட் பண்ணணுங்க. ஏன்னா மோட்டர் வந்துட்டு 24 hours ஓடணும் அப்படிங்கிறதில்ல. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 2 நிமிஷம், இல்லைன்னா அதிகபட்சம் 2 நிமிஷம், இல்லைனா 3 நிமிஷம், அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. அந்தளவுக்கு வந்து தண்ணீரை வந்து ஸ்ப்ரே பண்ணாலே இந்த செட்டப்புக்கு போதுமானதுங்க. இப்போ நம்மளுக்கு ஹைட்ரோபோனிக் செட்டப் ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா, நம்ம எப்படி இதில் வந்துட்டு பசுந்தீவன உற்பத்தியை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மக்காச்சோளத்தை தேர்ந்தெடுப்பது. மக்காச்சோளம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹைட்ரோபோனிக் செட்டப் செஞ்சிட்டிங்க, ஏதோ ஒரு மக்காச்சோளத்தை கொண்டு வந்து போட்டாலும் விளைவிக்க முடியாதுங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த மக்காச்சோளம் தேர்ந்தெடுக்கிறதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அறுவடை செய்து 2 மாதத்திற்கு உள்ளே இருக்கிற மக்காச்சோளத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்க அப்படின்னா 100% ஜெர்மினேஷன் கண்டிப்பாக வந்து முளைப்புத்திறன் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, அதில் வந்து உடஞ்ச பருப்பு, அதாவது பிரேக்கான சீடு, ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா கருப்பு சீடு, இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அகற்றியாகணும். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் வந்துட்டு அந்த ட்ரேயில் இருக்கும்போது இந்த முளைக்காத பருப்புகள்லாம் வந்துட்டு ஃபங்கஸ் பாகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு நல்ல மக்காச்சோளத்தை வாங்கிட்டோம். இது எப்படி வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்காச்சோளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரே, அதாவது நான் வாங்கியிருந்த ட்ரே வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 to 1.5 ட்ரே. இந்த ட்ரேயில் 850 கிராம் வந்துட்டு நம்ம போடணுங்க. அப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரே போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு 8.5 கிலோ வந்துட்டு நம்ம எடுக்கணும். அந்த 8.5 கிலோவை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த மக்காச்சோளத்தை ஊற வைக்கணுங்க. ஊற வைக்கும்போது சும்மா சாதாரணமாக ஊற வைக்க முடியாது. கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா அது ஃப்யூச்சரில் வந்துட்டு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ப்ளீச்சிங் பவுடர் வந்துட்டு 1 பிஞ்ச், இல்லைன்னா 2 பிஞ்ச் உள்ளே போட்டு அந்த தண்ணியில் ஊற வைக்கணும். அந்த தண்ணியில் போட்டு நீங்கள் ஊற வைக்கும்போது நல்லா கழிஞ்சிங்க, அலாசி எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் இருக்கிற குப்பை, கருப்பு சீடு எல்லாமே மேலே வரும். அதை எடுத்து அப்புறப்படுத்திடுங்க. நீங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 24 மணி நேரம் வந்துட்டு அதை அப்படியே ஊற வைக்கணுங்க. ஊற வச்ச மக்காச்சோளத்தை எடுத்து ஒரு கோணிப்பையில் உள்ளே போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வடிஞ்சு போயிடும். அந்த வடிஞ்சு போன அந்த கோணிப்பையில் இருக்கிற அந்த 8.5 கிலோ மக்காச்சோளத்தை கொண்டு போய் ஒரு இருட்டு அறையில் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 48 மணி நேரம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு 24 மணி நேரம்னு சொல்லுவாங்க. ஆனால் 24 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா பாதி மக்காச்சோளம் தான் வந்துட்டு முளைப்பு வந்திருக்குங்க, மீதி இருக்கிறது முளைப்பு வராது. அதனால் நம்ம 48 மணி நேரம் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மக்காச்சோளத்துலேருந்து முளைப்பு முதல் வராதுங்க. அது முதல் வலி வர்றது வந்து அதோடய வேர் தான் வரும். வேர் வந்து கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வேர் வரும். நீங்கள் அதை எப்படியே 48 மணி நேரம் நீங்கள் விட்டு வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து அந்த ட்ரேயில் பாவனிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்லபடியாக வளர்ச்சி வருங்க. இப்போ முளைக்கட்டிய மக்காச்சோளம் ட்ரேவுக்கு வந்து கொண்டு வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7 நாளைக்கு வந்துட்டு அந்த ஹைட்ரோபோனிக் செட்டப்புக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் தண்ணி தெளிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த 850 கிராம் போட்ட
அந்த ட்ரேல வந்துட்டு கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 5.5 கிலோவிலிருந்து ஒரு 6.5 கிலோ வரைக்கும் உங்களுக்கு பசுந்தீவனம் வந்து உற்பத்தி ஆகுங்க. அதை எடுத்து நீங்கள் டைரெக்டாகவே மாட்டுக்கு வந்து போடலாம். முழுவதும் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது மாடு எடுத்து, அதாவது பிச்சு சாப்பிட முடியாதனால எடுத்து கீழே போட்டு மிதிச்சு வச்சிடும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கேக்காக நீங்கள் வந்துட்டு அதை நீட்டாக ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சுட்டு நீங்கள் அறுத்து அதுக்கப்புறம் வந்து மாட்டுகளுக்கு வந்து அப்படியே கொடுக்கலாம். மாட்டுக்கு கொடுக்கலாங்க, ஆட்டுக்கு கொடுக்கலாம், கோழிகளுக்கும் கொடுக்கலாம். இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் உற்பத்தி செய்த இந்த பசுந்தீவனத்தை கால்நடைகள் அனைத்துமே விரும்பி சாப்பிடுங்க. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இயற்கை எதிரிகளிடமிருந்து இந்த ஹைட்ரோபோனிக்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றியே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எலி, பெருச்சாளி, அணில், மயில் அனைத்துமே கண்டிப்பாக இதில் வந்து சேதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எலி, அணில், பெருச்சாளி இவங்க எல்லாமே வந்துட்டு அதிகப்படியாக சேதப்படுத்திட்டாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க.